நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். ஸோ ஹியூமன் ஹார்ட் அப்படிங்கிறது என்ன, ஹார்ட் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ மஸ்குலர் பம்பிங் ஆர்கன் தட் பம்ப்ஸ் அவுட் த பிளட் இன்டு த பிளட் வெசல்ஸ். ஸோ ஹார்ட் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் அ மஸ்குலர் பம்பிங் ஆர்கன். ஒரு மஸ்குலர்னா தசைகள் உள்ள ஒரு பம்பிங் ஆர்கன் தட் பம்ப்ஸ் அவுட், எதை பம்ப் பண்ணுது ஹார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் இன்டு பிளட் வெசல்ஸ். பிளட்டை வந்து பிளட் வெசல்ஸ்க்கு பம்ப் பண்ணி அனுப்புது. அந்த பிளட் தான் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து ரீச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஹார்ட். ஹியூமன் ஹார்ட் வந்து எங்கே சிட்டுவேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தொராசிக் கேவிட்டி. தொராசிக் கேவிட்டி அப்படின்றது அப்டமனுக்கு மேலே இருக்குது, அதாவது நம்மளோட பாடியில் வந்து தொராசிக் கேவிட்டி அப்டமினல் கேவிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். அதாவது ஹெட்க்கு அப்புறமா இருக்கிற அந்த ரீஜன் தான் வந்து தொராசிக் கேவிட்டி. அந்த தொராசிக் கேவிட்டியில் வந்து ரெண்டு லங்ஸ்க்கும் நடுவில் ஸ்லைட்டாக லெஃப்ட்டுக்கு டில்ட் ஆகி, லெஃப்ட் பக்கமாக லைட்டாக டில்ட் ஆகி ஹார்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி தொராசிக் கேவிட்டியோ அப்டமன் கேவிட்டியோ வந்து பிரிக்கிறது டயஃப்ரம். அந்த டயஃப்ரம்க்கு மேலே தான் வந்து ஹார்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஹார்ட் இஸ் மேட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு டைப் ஆஃப் மசில் கால்ட் கார்டியாக் மசில். ஸோ ஹார்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மசிலால் வந்து மேட் ஆயிருக்கு. அந்த மசிலுக்கு பேர் வந்து கார்டியாக் மசில்னு சொல்லி சொல்கிறோம். கார்டியா அப்படின்னாலே ஹார்ட்டை தான் ரிலேட் பண்ணுது. ஸோ கார்டியாக் மசில் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில் பை விச் த ஹார்ட் இஸ் மேட் அப் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் வந்து இட் இஸ் என்க்ளோஸ்ட் இன் அ டபுள் வால்டு சாக் கால்ட் பெரிகார்டியம். இப்போ ஹார்ட் வந்து எப்படி நம்மளோட பாடியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் வால்டு சாக் மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே தான் வந்து அந்த ஹார்ட் இருக்குது. அந்த சாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூவிட் இருக்குது, அந்த ஃப்ளூவிடில் வந்து ஹார்ட் வந்து சஸ்பெண்ட் ஆன மாதிரி இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஹார்ட் வந்து நம்மளோட பாடியில் வந்து ரெண்டு லங்ஸ்க்கும் நடுவில் ப்ரெசன்ஸ் ஆகிக்கலாம். அந்த ஹார்ட்டை சுற்றி ஒரு டபுள் வால்டு சாக் இருக்குது. சாக்னா என்ன, ஒரு பை மாதிரி, அதுக்குள்ளே தான் வந்து இந்த ஹார்ட் இருக்குது. அந்த சாக்குக்கு பேர் என்னென்னா பெரிகார்டியம். இட் கண்டெய்ன்ஸ் லியூப்ரிகேட்டிங் பெரிகார்டியல் ஃப்ளூவிட். ஸோ அந்த சாக்குக்குள்ளே லியூப்ரிகேட்டிங் பெரிகார்டியல் ஃப்ளூவிட் இருக்குது. அந்த ஃப்ளூவிடில் நடுவில் தான் வந்து இந்த ஹார்ட் இருக்குது. ஸோ இது எதனால் இந்த ஃப்ளூவிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெடியூசஸ் ஃப்ரிக்ஷன் டியூரிங் த ஹார்ட் பீட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹார்ட் வந்து பீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் வந்து பீட் ஆகும்போது மற்ற ஆர்கன்ஸோட உராய்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக, ஸோ ஒரு ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து இன்னொரு மெட்டீரியலை வந்து உராய்ஞ்சிட்டே இருந்ததுன்னா, ஃப்ரிக்ஷன் நடந்துகிட்டே இருந்ததுன்னா என்னாகும், தேய்மானம் ஆகும் இல்லையா, தேஞ்சு போகும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட் வந்து ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சாக்குக்குள்ளே ஒரு ஃப்ளூவிட் கவர் ஆகி அதுக்குள்ளே ஹார்ட் இருக்குது. அதே மாதிரி மற்ற மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ்லேருந்து ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஹார்ட் இருக்குது. இப்போ வந்து ஹியூமன் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்கலாம். ஹியூமன் ஹார்ட் இஸ் ஃபோர் சேம்பர்ட். ஃபோர் சேம்பர்ட்னா நாலு சேம்பர்ஸ் இருக்குது ஹார்ட்டில். த அப்பர் டூ தின்வால்டு சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர் கால்ட் ஆரிக்கல்ஸ் ஆர் ஏட்ரியா. ஏட்ரியான்றது ப்ளூரல், ஏட்ரியம்ன்றது சிங்குலர். ஸோ ஹார்ட்டில் வந்து மேலே வந்து ரெண்டு சேம்பர் இருக்குது, லோவர் பார்ட்டில் ரெண்டு சேம்பர் இருக்குது. மேலே இருக்கிற அப்பர் டூ சேம்பர்ஸ் ஆர் கால்ட் ஆரிக்கிள்ஸ் ஆர் ஏட்ரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தே ஆர் தின் வால்டு. அதே மாதிரி கீழே இருக்கிற ரெண்டு சேம்பர்ஸ் பேர் வந்து வென்ட்ரிக்கல்ஸ், தே ஆர் திக் வால்டு. ஸோ நம்மளோட ஹியூமன் ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் ஃபோர் சேம்பர்ட், நாலு சேம்பர்ஸ் இருக்குது. அப்பர் டூ சேம்பர்ஸ் ஆர் கால்ட் ஆரிக்கிள்ஸ் and lower two chambers are called ventricles, upper chambers are thin walled and lower chambers are thick walled. In the chambers vandu they are separated by partition called septum. Internally vandu inda rendu chambers um vandu separate a irukku, adukku peru septum. The septum between auricles and ventricles prevent the mixing of oxygenated and deoxygenated blood. Idu edukaga inda septum irukku nu pathina inda auricles and ventricles ku வென்ட்ரிக்கல்ஸில் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் டிஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்கும். இது மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நடுவில் வந்து அந்த செப்டம், அந்த பார்ட்டிஷன் வந்து இருக்குது. த டூ ஆரிக்கல்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் ஈச் அதர் பை இன்டர்னல்
by interatrial septum. அதாவது இந்த ரெண்டு ஆரிக்கிள்க்கு நடுவில் இருக்கிற செப்டம்க்கு பேர் interatrial septum. The left atrium is smaller than the right atrium. So, இந்த பக்கம் இருக்கிறது left atrium, இந்த பக்கம் இருக்கிறது right atrium. இப்போ வந்து நீங்கள் ஹார்ட், இந்த ஹார்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட்டாக வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. ஸோ திஸ் வில் பி, இதை எடுத்து உங்களோட நடுவில் வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பக்கம் இருக்கிறது உங்களோட ரைட், இந்த பக்கம் இருக்கிறது உங்களோட லெஃப்டாக வரும். ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து லெஃப்ட் ஏட்ரியம், இந்த பக்கம் இருக்கிறது ரைட் ஏட்ரியம். லெஃப்ட் ஏட்ரியம் அப்படிங்கிற லெஃப்ட் ஏட்ரியம்க்கும் ரைட் ஏட்ரியம்க்கும் நடுவில் இருக்கிற இந்த செப்டம்க்கு பேர் இன்டர் ஏட்ரியல் செப்டம். அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம் இஸ் ஸ்மாலர் தேன் தி ரைட் ஏட்ரியம். ஸோ இப்போ இந்த ரைட் ஏட்ரியம் வந்து இட் ரிசீவ்ஸ் டி ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி த்ரூ த மெயின் வெயின்ஸ், சுப்பீரியர் வெனக்கவா, இன்ஃபீரியர் வெனக்கவா அண்ட் கொரோனரி சைனஸ். எப்போதுமே வந்து ரைட் சைடு வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் சைடு வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட், லெஃப்ட் சைடு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ ரைட் ஏட்ரியம் ஆர் ரைட் ஆரிக்கிளில் வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஹார்ட்குள்ளே வருது. அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கொண்டு வர வெயின்ஸ் வந்து சுப்பீரியர் வெனக்கவா, இன்ஃபீரியர் வெனக்கவா அண்ட் கொரோனரி சைனஸ். இந்த மூணு வெயின்ஸ் தான் வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. எங்கே கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஏட்ரியம் ஆர் ரைட் ஆரிக்கிள் இந்த பக்கம் கொண்டு வருது. பல்மனரி வெயின்ஸ் பிரிங் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு லெஃப்ட் ஏட்ரியம் ஃப்ரம் த லங்ஸ். நம்ம வந்து வெயின்ஸில் வந்து படிச்சிருப்போம், எல்லா வெயின்ஸும் டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை தான் கேரி பண்ணோம், எக்ஸப்ட் பல்மனரி வெயின் படிச்சிருந்தோம். ஸோ இந்த பல்மனரி வெயின் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸ்லேருந்து லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வந்து கொண்டு வருது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆரிக்கல்ஸ் அதாவது ஏட்ரியம் பற்றி பார்த்துட்ருக்கோம். ரைட் ஏட்ரியமில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா டிஆக்சிஜனேட்டட் பிளட், லெஃப்ட் ஏட்ரியமில் வர்றது ஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த ரைட் ஏட்ரியம்க்கு வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வர வெயின்ஸ் வந்து சுப்பீரியர் வெனக்கவா, இன்ஃபீரியர் வெனக்கவா அண்ட் கொரோனரி சைனஸ். இந்த லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பல்மனரி வெயின்ஸ். ஸோ ரைட் சைடு வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட், லெஃப்ட் சைடு வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. ஸோ ரைட் சைடு வர்றது ஏட்ரியமாக இருந்தாலும் சரி, வென்ட்ரிக்கலாக இருந்தாலும் சரி, டிஆக்சிஜனேட்டட் பிளட் தான். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் தான் ஹார்ட்குள்ளே வரும் போகும். ஸோ த ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கிள்ஸ் பம்ப் பிளட் டு தி ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இங்கே வர டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை கீழே இருக்கிற ரைட் வென்ட்ரிக்கலுக்கு ஹார்ட் பம்ப் பண்ணும். அதே மாதிரி இங்கே வர ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லெஃப்ட் ஆரிக்கல் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பம்ப் பண்ணும். ஆரிக்கல்னாலும் ஏட்ரியம்னாலும் ஒன்று தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ரைட் ஏட்ரியம் லெஃப்ட் ஏட்ரியம்னு சொன்னாலும், ரைட் ஆரிக்கல் லெஃப்ட் ஆரிக்கல் சொன்னாலும், தே போத் மீன் ஒன் அண்ட் த சேம். ஸோ இங்கே வர பிளட்டை வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸ்க்கு வந்து ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி அனுப்புது. So ventricles வந்து they form the lower part of the heart. The two ventricles are separated from each other by interventricular septum. So ventricle ரெண்டையும் வந்து நடுவில் interventricular septum வந்து divide பண்ணி separate பண்ணுது. The left and right ventricles have thick walls because the ventricles have to pump out blood with force away from the heart. ஸோ வென்ட்ரிக்கல்ஸில் இருக்கிற பிளட்டு தான் வந்து ஹார்ட்லேருந்து வெளியே போகணும். ஸோ அதனால் வந்து அது திக் வால்டாக இருக்குது, பிகாஸ் ஃபோர்ஸும் வந்து அதிகமாக கொடுக்கும். அப்போ தான் வந்து பிளட் வந்து அங்கேருந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு கரெக்டாக போய் சேரும்ன்றதுனால அதிகமான ஃபோர்ஸ் தேவைப்படுது. ஸோ தே ஆர் மேட் ஆஃப் திக் வால். ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல் அரைசஸ் த பல்மனரி ட்ரங்க் விச் பைஃபர்கேட்ஸ் to form right and left pulmonary arteries. So in the right ventricle lende ungalku vandu pulmonary trunk vandu arise agudhu, and the pulmonary trunk vandu right and left pulmonary arteries a pirinju adukaprama adu vandu lungs oda poi join agudhu. So in the right ventricle la vandu அரைஸ் ஆகிற பல்மனரி ட்ரங்க் இட் பைஃபர்கேட்ஸ், பைஃபர்கேட்ஸ்னா இட் ஸ்பிளிட்ஸ் டு ஃபார்ம் ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரிஸ். இங்கே இருக்கிறது தான் இந்த பல்மனரி ட்ரங்க். இது வந்து இந்த ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஒரிஜினேட் ஆகி
ரெண்டா பிரிஞ்சு ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரிஸாக பிரிஞ்சு அதுக்கப்புறமா வந்து லங்ஸ்க்கு போயிடும். இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரிஸ் வந்து எதை கேரி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஏட்ரியமில் என்ன வந்துச்சு, டிஆக்சிஜனேட்டட் பிளட் வந்துச்சு, அந்த பிளட் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு பம்ப் ஆச்சு. இப்போ இதில் ரைட் வென்ட்ரிக்கலில் வந்து என்ன பிளட் இருக்குது, டிஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குது. இந்த டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை இந்த பல்மனரி ட்ரங்க் கேரி பண்ணி லெஃப்டாக ரைட் ஆர்ட்ரியாக பிரிஞ்சு லங்ஸ்க்கு வந்து கொண்டு போயிடும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரி சப்ளை டி ஆக்சிஜனேட்டட் பிளட் டு த லங்ஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் சைட்ஸ். தி லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இஸ் லாங்கர் அண்ட் நேரோவர் தேன் தி ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து கொஞ்சம் லாங்காக பெருசாக நேரோவாக இருக்குது ரைட் வென்ட்ரிக்கலோட கம்பேர் பண்ணும்போது. த வால்ஸ் ஆர் அபவுட் 3 times திக்கர் தேன் தி ரைட் வென்ட்ரிக்கல். ரைட் வென்ட்ரிக்கலோட லெஃப்ட் வென்ட்ரிக்கலோட வால் வந்து பார்த்திங்கன்னா 3 times திக்கர். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் தான் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து கலெக்ட் ஆகுது. இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து உங்களுக்கு வந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அது வந்து பம்ப் பண்ணணும். அதுக்காக தான் அந்த வால்ஸ் வந்து அவ்வளோ திக்காக இருக்குது. த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் கிவ்ஸ் ரைஸ் டு அயோட்டா. இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து தான் இந்த அயோட்டா வந்து வருது. இந்த அயோட்டா தான் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் நம்மளோட ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகுது. ஸோ த ஆக்சிஜனேட்டட் பிளட் இஸ் சப்ளைட் பை த அயோட்டா டு வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. த கொரோனரி ஆர்ட்ரிஸ் சப்ளை பிளட் டு த ஹார்ட். ஸோ இப்போ இந்த ஹார்ட்டுக்கும் சில கொஞ்சம் பிளட் தேவை இருக்கு இல்லையா. எப்படி மற்ற ஆர்கன்ஸ்க்கு பிளட் வந்து சப்ளை ஆகுதோ அதே மாதிரி ஹார்ட்டுக்கு, ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கு பிளட் வேணும் இல்லையா, அதை சப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொரோனரி ஆர்டரிஸ். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் பிக்சர் பாருங்கள். ஹார்ட்டை வந்து நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிறது இது வந்து ரைட் ஏட்ரியம், அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் ஏட்ரியம், அதுக்கு கீழே இருக்கிறது ரைட், இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிறது ரைட் வென்ட்ரிக்கல், இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இந்த ரைட் ஏட்ரியம்க்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் வந்து ஒரு ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்குது. அதே மாதிரி ரைட் லெஃப்ட் ஏட்ரியம்க்கும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் வந்து பைகஸ்பிட் வால்வ் இருக்குது. இந்த வால்வ் வழியாக தான் வந்து பிளட் வந்து வரும் ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கலுக்கு வரும். அதுக்கப்புறமா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பல்மனரி ட்ரங்க். இந்த பல்மனரி ட்ரங்க் தான் வந்து ரெண்டாக செப்பரேட் ஆகி பல்மனரி ஆர்ட்ரியாக பிரிஞ்சு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பிரிஞ்சு லங்ஸ்க்கு வந்து போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அயோட்டா. அயோட்டா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து அரைஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பல்மனரி ட்ரங்க் வந்து பார்த்திங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து அரைஸ் ஆகும். இப்போது ஏட்ரியம்க்கு வந்து பிளட்டை கொண்டு வர்றது வந்து வெயின்ஸ். ஸோ வெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியர் வெனக்கவா, இன்ஃபீரியர் வெனக்கவா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் வி ஹவ் கவர்ட். அண்ட் திஸ் இஸ் த பிங்க் கலரில் இருக்கிறது கார்டியாக் மசில். அதாவது நம்ம ஹார்ட்டில், ஹார்ட்டே வந்து ஒரு மஸ்குலார் ஸ்ட்ரக்சர்னு சொல்லணும். ஸோ ஹார்ட்டில் இருக்கிற மசில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து வால்வ்ஸ் பார்க்கலாம். வால்வ்ஸ் வந்து என்னென்னா இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ், பைகஸ்பிட் வால்வ், இதை தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. த வால்வ்ஸ் ஆர் தி மஸ்குலார் ஃப்ளாப்ஸ் தட் ரெகுலேட் தி ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் அ சிங்கிள் டைரெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். த ஹார்ட் கண்டெயின்ஸ் 3 types ஆஃப் வால்வ்ஸ். ஸோ அதாவது வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற பிளட் இந்த பக்கத்துக்கு வர்றது ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வால்வ் இருக்குது. இந்த வால்வ் வந்து என்ன பண்ணோன்னா இப்படி ஃப்ளோ ஆகிற பிளட் திருப்பி பேக் ஃப்ளோ ஆகாமல் இது வந்து ஸ்டாப் பண்ணும். அதுக்கு தான் இந்த வால்வ்ஸ் இருக்குது. இந்த வால்வ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 types இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ். ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ் அதாவது ஏட்ரியம்க்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிற வால்வ் தான் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ். இது வந்து ரைட் சைடில் இருந்தால் ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வ். இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் ரைட் ஆரிக்கிள் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கல். இட் ஹாஸ் 3 thin triangular லீஃப் லைக் ஃப்ளாப்ஸ் அண்ட் தேர் ஃபோர் கால் ட்ரைகஸ்பிட் வால்வ். ஸோ ரைட் சைடில் இருக்கிற அந்த வால்வ், ரைட் ஏட்ரியம்க்கும் ரைட் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த வால்வுக்கு பேர் வந்து ட்ரைகஸ்பிட் வால்வ். ஏன்னா 3 leaf-like ஃப்ளாப்ஸ் இருக்குது, அதனால் ட்ரைனா 3 ட்ரைகஸ்பிட் வால்வ்னு சொல்கிறோம். த எபிசஸ் ஆஃப் த ஃப்ளாப்ஸ் ஆர் ஹெல்ட் இன் பொசிஷன் பை கார்டியா டெண்டினே அரைசிங் ஃப்ரம் தி மஸ்குலார் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வென்ட்ரிக்கல் வால் known as papillary muscles. ஸோ இந்த வால்வ்ஸ் வந்து அதனோட
பொசிஷனில் வந்து இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கார்டி டெண்டினே அப்படிங்கிற அந்த மஸ்குலார் அந்த இது வந்து எங்கேருந்து இந்த கார்டி டெண்டினே அப்படிங்கிறது தான் வந்து இந்த வேல்ஸை வந்து இன் பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணுது. வேல்ஸ் வந்து அந்த பொசிஷனில் இருந்தால் தான் பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்குலார் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி வென்ட்ரிக்கல். வென்ட்ரிக்கலில் இருக்கிற மஸ்குலார் ப்ரொஜெக்ஷன்லேருந்து தான் வந்து இது வந்து ஆரிஜினேட் ஆகுது. அந்த மஸ்குலார் ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் பப்புலரி வாசல்ஸ். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால். லெஃப்ட் சைடில் ஏட்ரியம்க்கும் வென்ட்ரிக்கலுக்கும் நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற வால் தான் லெஃப்ட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால். இது வந்து they have two cusps. So, ரெண்டு கஸ்ப் தான் இருக்குது. ஸோ அதனால் பைகஸ்பிட் வால் ஒரு மிட்ரல் வால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமி லூனார் வால்ஸ். த மேஜர் ஆர்ட்ரிஸ் பல்மனரி ஆர்ட்ரி அண்ட் அயோட்டா விச் லீவ் த ஹார்ட் ஹேவ் செமி லூனார் வால்ஸ் விச் ப்ரிவென்ட் பேக்வர்ட் ஃப்ளோ ஆஃப் பிளட் இன் டு த வென்ட்ரிகல்ஸ். இந்த செமி லூனார் வால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லேருந்து பிளட்டை கொண்டு போகிற ரெண்டு மெயின் ஆர்ட்ரிஸ் அதாவது அயோட்டா அண்ட் பல்மனரி ஆர்ட்ரி இதில் வந்து அந்த வால்ஸ் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு. அதுக்கு பேர் செமி லூனார் வால்ஸ். இந்த வால்ஸோட ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறது தான். தே ஆர் தி பல்மனரி அண்ட் அயோட்டிக் செமி லூனார் வால்ஸ். பல்மனரி ஆர்ட்ரியில் இருக்கிறது பல்மனரி செமி லூனார் வால், அயோட்டாவில் இருக்கிறது அயோட்டிக் செமி லூனார் வால்ஸ். ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹார்ட். ஸோ இதில் வந்து பாருங்கள் ஹார்ட் சேம்பர்ஸ் இன் வெர்டிப்ரேட் அனிமல்ஸ். வெர்டிப்ரேட் அனிமல்ஸில் வந்து ஹார்ட் சேம்பர்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷஸில் வந்து டூ சேம்பர்ட் ஹார்ட் தான், ஆம்ஃபிபியன்ஸில் வந்து த்ரீ சேம்பர்ட் ஹார்ட், இன்கம்ப்ளீட் ஆர் ஃபோர் சேம்பர்ட் ஹார்ட் இருக்கிறது ரெப்டைல்ஸில், ப்ராப்பர் ஃபோர் சேம்பர்ட் ஹார்ட் இருக்கிறது வந்து ஏவ்ஸ் மேமல்ஸ் அண்ட் ரெப்டைலில் வந்து க்ராக்கடைல்ஸ். இவங்களுக்கெல்லாம் தான் ஃபோர் சேம்பர்ட் ஹார்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன். அதாவது எப்படி வந்து ஹார்ட் வந்து பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம இதில் வந்து இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. த பிளட் சர்க்குலேட்ஸ் இன் அவர் பாடி ஆஸ் ஆக்சிஜனேட்டட் அண்ட் டிஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ நம்மளோட பாடியில் வந்து பிளட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட், டிஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பாக வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அந்த சர்க்குலேஷன் தான் நம்ம இப்போ ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்றது என்னென்னா சர்க்குலேஷன் ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ஆஃப் த ஹார்ட் டு வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் டிஆக்சிஜனேட்டட் பிளட் டு தி ரைட் ஏட்ரியம். அயோட்டா கேரிஸ் ஆக்சிஜனேட்டட் பிளட் டு ஆல் தி ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ இந்த ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏட்ரியம் இந்த ரைட் சைடு வந்து டிஆக்சிஜனேட்டட் பிளட் வருது. அந்த ரைட் ஏட்ரியமில் வர டிஆக்சிஜனேட்டட் பிளட் திருப்பி ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகுதுன்னு சொல்லி நம்ம படிச்சிடணும். ஸோ ரைட் சைடு ஃபுல்லாகவே என்ன இருக்குது, டிஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குது, அதாவது ஆக்சிஜன் இல்லாத பிளட் இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏட்ரியமில் வந்து என்ன வருது, ஆக்சிஜனேட்டட் பிளட் வருது. அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து திருப்பியும் வந்து உங்களுக்கு லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு பம்ப் ஆகுது. ஸோ லெஃப்ட் சைடு எல்லாமே ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குது, அதாவது பாடிக்கு தேவைப்படுற பிளட். ஸோ இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருக்கிற பிளட்டை வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு கொண்டு போகிறது இது அயோட்டா அப்படின்ற அந்த வெசல், பிளட் வெசல். ஸோ இதுதான் வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அதாவது ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்லேருந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு கொண்டு போகிறது வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன். அண்ட் தென் பாடியில் வந்து இருக்கிற மற்ற டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து திருப்பியும் ரைட் ஏட்ரியம்க்கு கொண்டு வர்றது. ஸோ இந்த சர்க்குலேஷனுக்கு பேர் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். நெக்ஸ்ட் வந்து பல்மனரி சர்க்குலேஷன். பல்மனரி சர்க்குலேஷன் அப்படின்றது என்னென்னா த பாத் ஆஃப் பல்மனரி சர்க்குலேஷன் ஸ்டார்ட்ஸ் இன் த ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ ரைட் வென்ட்ரிக்கலில் இருக்கிற டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து லங்ஸ்க்கு கொண்டு போகிறது தான் வந்து பல்மனரி சர்க்குலேஷன். ஸோ ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பல்மனரி ஆர்டரி அரைசஸ் ஃப்ரம் ரைட் வென்ட்ரிக்கல். நம்ம பார்த்தோம் ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து அரைஸ் ஆகிற பல்மனரி ட்ரங்க் ரெண்டாக பிரிஞ்சு லெஃப்ட் லங் ரைட் லங்க்கு போகும்னு சொல்லி படிச்சிருந்தோம். ஸோ இந்த பல்மனரி ஆர்டரி அரைசஸ் ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் ரீச்சஸ் த லங்ஸ் வித் டிஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ ரைட் சைட் வென்ட்ரிக்கல்ல இருக்கிற டிஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்து பல்மனரி ஆர்டரி வந்து லெஃப்ட் லங்க்கும் ரைட் லங்க்கும் கொண்டு போகுது.
And then pulmonary veins collect the oxygenated blood from the lungs and supplies it to the left atrium of the heart. So pulmonary veins vandu enna pannuduna oxygenated blood vandu lungs la irundhu collect panni adha vandu ungalku left atrium ku kondu varudhu. Adha kondu varadhu dhaan vandu paathina ungalku superior vena cava and inferior vena cava. So idhu vandu pulmonary circulation. So systemic circulation abdingaradhu enna left ventricle la irukra oxygenated blood vandu ungalku various parts of the body ku kondu porudhu and then various parts of the body la irundhu collect aagra deoxygenated blood vandu right atrium ku kondu varudhu. Idhu vandu systemic circulation. Idhukku vandu aorta plays a major role because it carries oxygenated blood from heart to various parts of the body. Next pulmonary circulation அப்படின்றது என்னன்னா right ventricle ல இருக்கிற deoxygenated blood வந்து உங்களுக்கு வந்து lungs க்கு கொண்டு போறது pulmonary circulation. அது மட்டும் இல்லாம lungs ல வர oxygenated blood வந்து உங்களுக்கு left atrium க்கு கொண்டு வரதும் வந்து pulmonary circulation தான். இதுக்கு மேஜரான ப்ளே பண்ற vessels பாத்தீங்கன்னா pulmonary artery and அதுக்கு அப்புறம் superior vena cava inferior vena cava. So this is pulmonary circulation. Next one is coronary circulation. Coronary circulation அப்படின்றதுனா heart function ஆறதுக்கு blood வந்து தேவை. நம்ம படிச்சிருக்கோம் heart வந்து it's a muscular structure. So muscular structure னா அங்கேயும் வந்து blood vessels எல்லாமே இருக்கணும். So heart க்கு தேவைப்படுற blood heart ஓட function க்கு தேவைப்படுற blood supply பண்றது தான் வந்து coronary circulation. Cardiac muscles receive oxygenated blood from coronary arteries. So coronary arteries da vandu heart ku thevapadra oxygenated blood vandu kondu varum. Deoxygenated blood heart la irundhu heart oda muscles la collect aagra deoxygenated blood vandu right atrium ku vandu drain pandrathu vandu coronary sinusis. So coronary artery supplies blood oxygenated blood to heart muscles. Coronary sinusus drains the oxygenated blood from cardiac muscles into right atrium. So இதுதான் வந்து உங்களுக்கு வந்து different types of circulation. So when the blood circulates twice through the heart in one complete cycle it is called double circulation. So ஒரு complete cycle வந்து complete panachna blood then it is called double circulation. In double circulation the oxygenated blood do not mix with the deoxygenated blood. So idhila engume namba vandu oxygenated blood deoxygenated blood mix agaradhu namba engume paakala because deoxygenated blood full ah right side maintain agudhu oxygenated blood full ah left side da maintain agudhu. So aduvum vandu valves and septum moolama vandu separate ah irukku. ஆனா சில அனிமல்ஸ்ல வந்து இந்த ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேஷன் ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து மிக்ஸ் ஆகி ஹார்ட்ல வந்து ஒரு டைம் வந்து பாஸ் ஆகும். அது அந்த மாதிரி ஆகிற இருக்கிற சர்க்குலேஷனுக்கு பேர் சிங்கிள் சர்க்குலேஷன். எக்ஸாம்பிள் ஃபிஷஸ் அண்ட் ஃபிஷஸ் ஆம்ஃபிபியஸ் அண்ட் சர்டின் ரெப்டைல்ஸ். ஸோ டூ சேம்பர்ட் த்ரீ சேம்பர்ட் அண்ட் இன்கம்ப்ளீட் ஃபோர் சேம்பர்ட் இருக்கிற அந்த ஹார்ட் இருக்கிற அந்த அனிமல்ஸில் வந்து இந்த ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஒரு தடவையாவது மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறமா சர்க்குலேட் ஆகும். இதுக்கு பேர் சிங்கிள் சர்க்குலேஷன். ஸோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிறது தான் வந்து உங்களுக்கு பிளட் எப்படி சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெட் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெசல்ஸ் transporting oxygenated blood. Blue color la irukkadhu vessels transporting deoxygenated blood. Adukaprama inda purple color la irukkadhu vandu pathina vessels involved in gas exchange. Idhula vandu pulmonary circuit and systemic circuit koduthirukanga. Systemic circuit abindrathu lungs ah involve pannama aagakoodiya circuit. Pulmonary circuit indrathu lungs ah vandu involve panni aagakoodiya andha circulation ku peru pulmonary circuit. So சிஸ்டமிக் சர்க்கியூட் அப்படின்றது என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வந்து உங்களுக்கு வந்து பிளட் வந்து பம்ப் ஆகி போகிறது வந்து சிஸ்டமிக் சர்க்கியூட். அது மட்டும் இல்லாமல் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து கலெக்ட் ஆகிற டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஹார்ட்டுக்கு வருது. இது வந்து சிஸ்டமிக் சர்க்கியூட். இதில் வந்து உங்களுக்கு எங்கேயுமே வந்து லங்ஸ் இன்வால்வ் ஆகலை. வெரஸ் பல்மனரி சர்க்கியூட் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லங்ஸ்லேருந்து வர பிளட் வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஆரிக்குல கலெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா பல்மனரி சர்க்கியூட். அதே மாதிரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து உங்களுக்கு
ரைட் வென்ட்ரிக்கல்லேருந்து பல்மனரி ஆர்ட்ரி வந்து லங்ஸ்க்கு ரெண்டு லங்ஸ்க்கும் கொண்டு போகிறது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்மனரி சர்க்கியூட். ஸோ இதுதான் வந்து சிஸ்டமிக் சர்க்கியூட் அண்ட் பல்மனரி சர்க்கியூட். சிஸ்டமிக் சர்க்கியூட் அப்படிங்கிறது ஹார்ட்டில் பம்ப் பண்ணப்படுற அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு கொண்டு போகிறது, அண்ட் தென் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து கலெக்ட் ஆகிற டீ ஆக்சிஜனேட்டட் பிளட் உங்களோட ஹார்ட்டுக்கு வருது. இதுதான் வந்து சிஸ்டமிக் சர்க்கியூட். பல்மனரி சர்க்கியூட் அப்படிங்கிறது லங்ஸை இன்வால்வ் பண்ணுற அந்த சர்க்குலேஷன், அதாவது லங்ஸ்லேருந்து வர ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட்டுக்கு வருது. அதே மாதிரி ஹார்ட்டில் வந்து இருக்கிற டீ ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து பல்மனரி ஆர்ட்ரி வழியாக ரெண்டு லங்ஸ்க்கும் சப்ளை ஆகுது. இதுதான் வந்து ரெண்டு சர்க்கியூட். இப்படி தான் வந்து உங்களுக்கு சர்க்குலேஷன் வந்து ஹார்ட்டில் வந்து நடக்குது. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து லெஃப்ட், இது வந்து உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஆரிக்கல், இது ரைட் சைடில் இருக்கிற வென்ட்ரிக்கல், இது லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த குட்டியாக இருக்கிறது தான் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆரிக்கல், இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற வென்ட்ரிக்கல். ஸோ இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வென்ட்ரிக்கல்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகுது. அதே மாதிரி இந்த ரைட் சைடில் இருக்கிற வென்ட்ரிக்கலில் இருக்கிற டீ ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸ்க்கு வந்து பல்மனரி ஆர்ட்ரி வழியாக போகுது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து அந்த வெயின்ஸ் இன்ஃபீரியர் வெனக்கவா சுப்பீரியர் வெனக்கவா அது வந்து பிளட் டீ ஆக்சிஜனேட்டட் பிளட்டை லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வந்து ரைட் ஏட்ரியம்க்கு வந்து கொண்டு வருது. அதே மாதிரி இங்கே இருக்கிற பிளட் வந்து லெஃப்ட் ரைட் வென்ட்ரிக்கலில் இருக்கிற பிளட் வந்து திருப்பி எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் கொண்டு போகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு சர்க்கியூட் டிசைன்னு சொல்கிறோம். அதாவது இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, எப்படி வந்து இந்த பிளட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகுது, டீ ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஹார்ட்டுக்கு வருது, அதே மாதிரி லங்ஸில் இருக்கிற ஆக்சிஜனேட்டட் பிளட் ஹார்ட்டுக்கு வருது, அதுக்கப்புறம் ஹார்ட்டில் இருக்கிற டீ ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து லங்ஸ்க்கு போகிறது. இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி நடக்கிறதுனால தான் நம்மளோட பாடியில் இருக்கிற செல்ஸ்க்கு கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் வந்து கிடைச்சிட்ருக்கு. ஸோ இது வரைக்கும் கோத்ரூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இருக்கிற chapters of this lesson வந்து next video ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹார்ட் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், எப்படி வந்து பிளட் வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது வரைக்கும் நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.